கொடியதன் உரு உமை குலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன்ன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். நமக்கு எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் தேடுதல் இருந்ததுன்னா வெற்றிகள் கூடி வரும்னு சொல்லுவா. எஸ், பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான சிந்தனை, பாசிட்டிவான விஷயங்கள், இது எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலிசம் வந்துடுத்தே வைங்களேன், நமக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இது நினச்சேன் சார், எக்ஸாக்டாக நடந்தது. இந்த ஒரு நூல் போதும் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் மூகாம்பிகை. எஸ், 15 ஹார்ஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல், 15 ஹார்ஸ் வில் சேஞ்ச் யுவர் தாட்ஸ். இந்த மாதிரி இந்த 15 மணி நேரத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழுமா? நிச்சயமாக நிகழுங்க. ஏன்னா தெய்வ சக்தி உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சக்திகள் கூடி வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, இதில் நானும் பங்கேற்கணும். ஏராளமான பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். வரக்கூடிய 22ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி மகா பாராயணம் ரொம்ப விசேஷகரமாக பண்ணுறோம். சண்டி மகா பாராயணம் இந்த தடவை, இதனுடன் சேர்ந்து லலிதா திரிசதி ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. திரிசதி அப்படின்னா த்ரீ அப்படின்னா மூன்று அப்படின்னு அர்த்தம், சத அப்படின்னா நூறுன்னு அர்த்தம். ஆக 300 நாமாக்களை கொண்டு லலிதா திரிசதியுடன் சேர்ந்து இந்த தடவை தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறோம், ரொம்ப விசேஷகரமான. இதில் என்னுடைய பெயரை வந்து சேர்த்துக்கணும் சார். நான் வீட்டில் எப்போவுமே லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பேன், எப்போவுமே லலிதாம்பிகையோடைய ஆராதனை பண்ணுவேன். நீங்கள் ஸ்ரீயந்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது லலிதாம்பாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னேன். எஸ் சார், எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. என் பேரே லலிதான் தான் வச்சுருக்காங்க வீட்டில். எங்கள் அம்மா ரொம்ப அழகாக அம்பாளை வந்து கும்பிடுவா. இந்த மாதிரி உங்களுடைய பக்தி, நீங்களும் இதில் பங்கேற்றுக்கொள்ளணும். எனக்கும் இந்த சக்தியில் வந்து இந்த பரிமாற்றம் தேவைன்னு நினச்சின்னு இருக்கிறவா, இந்த பௌர்ணமி சங்கல்பத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். 739-739-4829 உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அஸ்ட்ராலஜிக்கல்ல எப்போவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸுக்கு ரொம்ப மகத்துவங்கள் உண்டு. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து சாப்பாடை வந்து எப்போவுமே ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ண உடனே என்ன பண்ணணும், வீட்டில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அன்னபூர்ணேஸ்வரியை படம் வச்சுக்கணும். அன்னபூர்ணேஸ்வரி படம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கணும். உடனே அந்த சாப்பாடு ஆன உடனே 2 சொட்டு நெய், முடிஞ்சால் ஒரு துளசி இருந்தால் அப்படின்னா 2 சொட்டு நெய்யை வச்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை எல்லாத்துக்கும் பரிமாறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற வழக்கங்கள் எப்பவுமே ரெகுலராக வச்சுருப்பாள், அது இன்னும் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. இப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண நம்ம தினந்தோறும் சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு பிரசாதமாக உள்ள மாறும். நம்மளுடைய மனமும் நம்மளுடைய எண்ணமும் உடம்பும் ஆரோக்கியத்தின் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகமும் கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைய தேதி எப்படி இருக்குது, எனக்கு நட்சத்திரம் உகந்ததாக இருக்கா, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ஒரு 5-star ரோட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் அங்கே சந்தித்தார், ரொம்ப எளிமையாக இருந்துட்டுருக்கார். அவருக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பட்டம் கொடுக்க போகிறோம். இவர் வந்து மிகப்பெரிய நபர். இவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆர்கிடெக்ட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பட்டம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இருந்து கொடுக்குறவர் பார்த்துட்டோன்னா இவரும் ஒரு பெரிய ஜாம்பவன். இவர் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் ஆளை பார்க்குறார், என்னப்பா அது இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட்டுன்னு சொல்கிறாங்க, பாடுறாது நம்மளோட இதே சிஸ்டமே மாறிடுது, சாதாரண ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறா, இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வேண்டாமா, இவருக்குன்னு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொடுக்குறார். வெறுப்பும் வெறுப்பும் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறார், கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்தோன்னா அவர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்து நான் நிறையா கற்றுருக்கேன், உங்களை பார்த்து நான் நிறையா படிச்சிருக்கேன், நான் அதையவே என்னோடய லைஃப்பில் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரிசு வாங்குறவர் சொல்கிறார். உடனே இந்த நபர் சொல்கிறார், என்ன பார்த்து கற்றுக்கிட்டீங்களா சார், அதுக்குன்னு ஒரு இது வேண்டாமா, நீங்கள் என்ன சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களையவே மாற்றிக்கணும் சார், நீங்கள் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரில, போங்க சார் அப்படி இப்படின்னு எதோ இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்.
உடனே அப்படியே சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரை குறைச்சி மதிப்பிட்டுறார். குறைச்சி மதிப்பிட்டு அவர் பாட்டுக்கு இவர் வந்துட்டு சொல்கிறார், நான் யார் தெரியுமா, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, இல்லை சார் உங்களை நான் நிறையா வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறையா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இவ்வளோ பெரிய இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், என் கையில் பரிசு வாங்குறது நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அமைதியாக இறங்கி போயிடுறார். போனதுக்கப்புறம் ஒரு சமயம் என்ன ஆகுறது, இவர் வந்து வெளியூருக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இவருடைய பெரிய பெரிய நண்பர்கள் வெளிநாட்டு ஆட்கள்லாம் வந்து இவர் கூட காரில் பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணவுடனே ஒரு பெரிய பெரிய இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே அப்பா பிரமாதமாக இருக்குது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நம்ம கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பரிசு கொடுத்தவர் வந்து சொல்கிறார். அப்போ கூட இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது யார் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா, இவங்களோ தான் இது பண்ணது, இதை டிசைன் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் பண்ணது இவர் தான் அப்படின்றாங்க. இவரா, இவர் பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஆஹா, நம்மக்கிட்ட பரிசு வாங்கினா அந்த நபர். இன்னொரு இடம், இதுவும் அவர் தான் பண்ணது, இதுவும் அவர் தான் பண்ணது. இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் செய்த அந்த காரியத்தில் இவர் 10% கூட பண்ணலை, 10% கூட பண்ணலை, ஆனால் வெளியிலேயே தெரியாமல் இத்தனை விஷயத்தை அவர் வந்து உருவெடுத்திருக்கார். நேராக அவர் ஆஃபீஸுக்கு போகிறார். சார் டைம் கிடைக்குமானார். இவர் வாசல் வரைக்கும் வந்து திருப்பி அவர் ரிசீவ் பண்ணுறார். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சார், உங்களை பெரிய பெரிய விஷயம் நான் தப்பாக பேசிட்டேன், நான் வந்து உங்களை பார்த்தோன்னா நான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்போது நான் வந்து இதை நினச்சே பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே இவர் நேராக போய் ஒரு காஃபியும் டீயும் சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறார், சார் இப்படி இருந்தால் நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, எளிமை அப்படிங்கிறது எனக்குரியது, வெளியிலத்துக்காக நான் வந்து காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன தான் பணம் சுற்றி எல்லாம் இருந்தாலும் நான் மட்டும் இதெல்லாம் பண்ணுறதில்ல, எல்லோரும் சேர்ந்து தான் நான் பண்ணுறாங்க, அதனால் நான் இப்போ இல்லை எப்போவுமே இதே மாதிரி எளிமையாக தான் இருந்துட்டுருப்பேன், அதனால் எப்போவுமே உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபர் வந்து சாதாரண ஆளுன்னு எப்போவுமே நம்ம இடம் போடக்கூடாது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு புக்கு, அந்த புக்குனுடைய மேலே எழுத்தோ கவரோ பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் நிர்ணயிக்கவே கூடாது, ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வேறவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா இவருக்கு நிறைய விஷயம் புலப்பட்டது, அன்னையிலேருந்து இவருக்குள்ளே இருக்கக்கூடிய கர்வம் போச்சு, நம்ம தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை விட பெரிய ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்கங்கிறத பெரிய வந்தது, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம இன்னும் கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சி பாருங்கள், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 9/8/2021 ஸ்ரீபிள வருஷம் ஆடி மாதம் 24 திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் 11:12 வரை பின்பு மகம் இன்றைய திதி பிரதமை 7:44 வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி நல்ல நேரம் 6:15 முதல் 7:15 வரை ராகுகாலம் 7:30 முதல் 9 வரை யமகண்டம் 10:30 முதல் 12 வரை இன்றைக்கி ஆயில்யம் ஆயில்யம் முடிஞ்சதுக்கப்புறம் மகா நட்சத்திரம் வருது. பொதுவாகவே நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரதமை அன்னைக்கு சில முக்கியமான காரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அதனால் இந்த திதியில் புதிய காரியங்கள் பண்ண மாட்டோம், புதிய பாடங்களை படிக்க மாட்டோம், அதனால் இன்றைக்கி நட்சத்திரம் நல்லா இருக்குது. ஆயில்யம் முடிஞ்சு மகா நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான மகம், அதுவும் ஆடி மகம் ஆடிக்கப்புறம் பூரமும் வரப்போகிறது, அதுவும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். ஆடிப்புறம் அம்பிக்குரியது அப்படின்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்தில் ஆடி மாதம் ஆயில்யம் அடுத்தது மகா நட்சத்திரம் இதுதான் இருக்குது. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பொறுமையாக இருந்து செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து செயல்படுவேல். சில பேர் மூணாவது மனுஷன் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், வந்து பேசி வீட்டிலேருந்து பார்த்துட்டு போட்டாலே அது ஒரு பெரிய திருஷ்டியாக வரும். போனதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ சண்டை வருது பாரு, நம்ம நினச்ச ஒன்று, இதனால்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கிடையாது, இவ்வளோனால்தான் நமக்கு பிரச்சனை வர்றது அப்படின்றத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பேன், ரெடி ஆகிப்பேன். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், இதை விட நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எதிர்பார்க்குறேன், இடமாற்றம் எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு அது வேண்டாம், வேறு ஏதாவது எனக்கு இருந்தால் சௌகரியமாக இருக்குது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ற மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும், கவலையேப்பட வேண்டாம்.
முயற்சிகள் பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளியில் நன்னாக இருந்துருக்கா சார், வீட்டில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துருக்கு, சின்ன சின்ன யாகங்கள் பண்ணுங்கள், ஒரு மன திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலன்னா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, போகிறோம் நெகட்டிவாக இருந்துருக்கும். ரெஸ்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, நிறைவான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அஷ்டம சினினால் சின்ன சின்ன கஷ்டங்கள் யதார்த்தமாக இருக்கும், அது பெருசாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள், இடம், பொருள், வீடு, வாகனங்கள் வாங்கலாமா வேண்டாமா, வேண்டாமாங்கிற யோசனையை விட வாங்கலாம்ங்கிற சிந்தனைகள் இன்னும் உஜிதமாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாவழிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான பொருட்கள்லாம், ரொம்ப அழகு சாதன பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறவா, அதை ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவா, உணவு சம்மந்தமாக ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் பண்ணிட்டுருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு சொல்லுவார். அதே போன்று உங்களுக்கு பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும், சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவா. அதனால் ஒவ்வொரு வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. நம்ம அவசர யோசனைகள்லாம் இவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்கு. இனிமேல் அவசரமாக யோசிக்கக்கூடாது, சிந்தனைகளை ரொம்ப நிதானமாக தெளிவாக எடுக்கணுங்கிற உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்குறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மருத்துவ துறைகளில் இருந்துருக்கிறவங்க, என்ஜினியரிங் துறைகள் இருந்துருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கேட், ஆட்டோ கேட்லாம் படித்த வாழ்க்கை வெற்றிகள் இருக்கும். அதுமாரி எஸ்ஏபி படித்த வாழ்க்கை புதிய வேலைவாய்ப்பெல்லாம் காத்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை வேலை இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறோம். ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பலர் சொல்கிறான்னு கேட்டு மாற்றிடாதீங்க. உங்களுக்கு அது அனுகூல்யம், உங்களுக்கு அது உகந்ததாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பார்த்துட்டேன்னா வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. அதே சமயத்தில் சில பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்தாக வேண்டும். இது தப்பு, ஆனால் என்னமோ தெரில, நான் பாட்டுக்கு அதை செஞ்சுட்டுருக்கேன், அப்படி இருக்கவே கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம், யோகா போன்ற விஷயங்கள், தெய்வீகத்தன்மையை பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை வெற்றி பெற்று ஆக வேண்டும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பணம், பொருளாதாரம் இன்றைக்கி வரும்பொழுது அதை சேமித்து வைக்கிறது நல்லது. டக்குன்னு செலவு பண்ணிட்டுனா திருப்பி கிடைக்காது, சேமிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆக சேமிப்பை முக்கியத்துவப்படுத்துங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீர்கள். இது நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொன்னவா மத்தியில் நடத்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீர்கள். அதேமாதிரி பரீட்சையில் முதன்மை பெறுவீர்கள். புதிய படிப்புகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியோடு செயல்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா துறையில் இருந்துருவாங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியது. கடனுக்காக கடன் அதீதமாக வாங்குறது தவிர்த்துக்கிற நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாக, டெக்னிக்கல் சம்மந்தமான, என்ஜினியரிங் சம்மந்தமான, இண்டஸ்ட்ரி சம்மந்தமான, ஃபவுண்ட்ரி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட்ஸ், அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை நிறைய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் 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 ஆரம்பிக்கணும்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம். முந்தையெல்லாம் எதாவது ஃப்ரீயாக பண்ணிடுவேன், இப்போ அப்படி இல்லை, ஆதாயத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. எல்லாத்துட்டையும் யதார்த்த உண்மைகளை சொல்லக்கூடாது.
தொழில் ரீதியான ரகசியங்களை கவனமாக வச்சுக்கணும். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். நிறையா திருஷ்டி இருந்துட்டுருக்கும், கவனம் தேவை. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, முக்கிய கையெழுத்து தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் கூடி வரும். வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வழக்கு அனுகூல்யம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும், மன நிம்மதி பெருகும். கோயிலுக்கு போயிட்டு வரும்போதோ இல்லை வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணும்போதோ மனசில் எந்த நிலை இருக்கோ அதை நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ணனரும். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறையா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். எப்போவுமே சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகுங்கிற எண்ணங்களே க்ரியேட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களும் பெரிய பெரிய ஆட்கள் மூலமான உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சிறு சிறு விஷயங்கள்னால மன திருப்தி அடைவீங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் நிறையா நல்ல கருத்துக்களை கேட்பாங்க, நல்ல கருத்துக்களை நீங்களும் எடுத்து சொல்லுவீங்க. வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வேலையில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை தேடிடுங்க. அரசியலில் இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நிறையா காரியங்கள்லாம் நம்ம நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த காரியங்களில் தடங்கள் பட்டுகிட்டே இருக்கும். இப்படி இந்த காரிய தடங்கள் படும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குலதெய்வத்துக்கோ இல்லைனா இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கோ வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். ஏன்னா அந்த வேண்டுதல் வச்சுக்கும்போது நம்மளுடைய பக்தி இன்னும் ஒரு நிலை தாண்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த வேண்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு பெரிய ஒரு உன்னதமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க. அதாவது நான் வந்து இந்த வேண்டுதல் பண்ண எனக்கு இந்த காரியம் நடந்தது, இந்த வேண்டுதல் பண்ண நான் கோயிலுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், அற்புதமாக இந்த காரியம் நடந்தது. நான் கோயிலுக்கு வந்து இதை செய்யலான்னு நினச்சேன், இந்த காரியம் நடந்தது. இது செய்ததுக்கப்புறம் இதில் வந்த வருமானத்தை வச்சு நான் இந்த காரியத்துக்கு பண்ணேன், பெருமாளுக்காக நான் இதை எடுத்து வச்சேன், பெருமாளுக்காக நான் இதை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு நல்ல சத்காரியத்துக்கான வேண்டுதல் நீங்கள் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள், பெரிய ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, நிறையா பேர் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்க சஷ்டி விரதம் இருந்து நடபாத போய் அதே மாதிரி பால் குடம் எடுத்து தீர்த்த குடம் எடுத்து இது அத்தனையும் ஸ்ரத்தையாக பண்ணவங்களுக்கு நிறையா நல்ல காரியங்கள், அவங்க வேண்டின மாதிரியே முருகப்பெருமானே குழந்தையாக பிறக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வேண்டி இதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வெங்கடாஜலபதி சுவாமிக்கு வேண்டி தொழிலில் ரொம்ப சமமாக இருந்தவாளுக்கு மாறுதல், திருச்செந்தூர் போய் முருகனுக்கிட்ட வேண்டி தொழில் நல்ல மாற்றங்கள் உண்டா இல்லைங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரியும். ஆக ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் அந்த அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ குலதெய்வத்துக்காகவோ நீங்கள் வைத்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தை மனசில் நினச்சிண்டு மனதார 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 இந்த காரியம் நிறைவேறணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டுதலுக்கு என்றைக்குமே பலன்கள் உண்டு. வேண்டுதல் என்பது ஒரு உன்னதமான சக்தி. அந்த உன்னதமான சக்தியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேண்டுதல் மூலமாக பல காரியத்தை வெற்றி பெற முடியும். வேண்டி வேண்டிய வரத்தை பெற இந்த வேண்டுதல் வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சுவாமிக்கு ஏதாவது நேர்த்தி கடல் வேண்டிக்கோங்க, அதனுடைய விசேஷ பலன்கள் வெற்றியாக அமையும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அழகாக ராசி ராசிக்குள்ளான பலன்கள் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இல்லையா. சார் நானும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிலாம் படிக்கணும் சார். எஸ், ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி, நாடி அஸ்ட்ராலஜி, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய 22 பௌர்ணமி தேவி மகாத்மீகம் சண்டி பாராயணம் ப்ளஸ் லலிதா த்ரிஷதியோட ரொம்ப அழகான ஜபம் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இருந்தாப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுடைய பெயரும் பதிவு பண்ணணும், நானும் பூஜைக்கு சேரணும்னு நினைக்கிறேன். 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலார மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.